பேரன்புமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்தை செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான்கு நாட்களுக்கு முன்னால் நீங்கள் ஒரு செய்தி ஒன்றை கேள்விப்பட்டிருப்பீர்கள். தாய்லாந்து நாட்டிலே ஃபுட்பால் விளையாடக்கூடிய சில சிறுவர்கள், ஒரு டீம் ஒரு குகைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. பல மணி நேரம் தேடியும் அவர்கள் கிடைக்காமல் அவர்களை வெளியே எடுப்பதற்காக வேண்டி ரொம்ப பெரிய சிரமப்பட்டு அதுக்கு பிறகு அவங்களை வெளியே எடுத்திருக்கிறாங்க. குகையில் அவர்கள் மாட்டிக்கொள்ளும் பொழுது, அங்கே உள்ளே இருக்கும் பொழுது அவர்களுடைய மனோநிலை எப்படி இருந்திருக்கும்? அவர்கள் அந்த நிலையிலே தாங்கள் சீக்கிரம் இனிமேல் செத்து போய்விடப் போகின்றோமே, கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போய்விடுமே என்றெல்லாம் அவர்கள் நினைக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும்? குகைக்கு உள் யாரும் இல்லாமல் இதற்கிடையில் அவர்கள் ஒரு பெரிய குழு, நிறைய பேர் இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் கூட உளவியல் ரீதியாக அவர்களுடைய நிலை எப்படியெல்லாம் இருந்திருக்கும் என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்கலாம். நமக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் என்று. ஏனென்றால் தன்னுடைய இறப்பை தன்னுடைய கண்முன்னாலேயே பார்த்து கொண்டிருக்கின்ற தருணங்கள் அப்படித்தான் கழிந்து கொண்டிருக்கும். அல்லாஹினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை, இதுபோன்று நடந்த நிகழ்வு ஒன்றை சொல்லுகின்றார்கள். மூன்று பேர் இப்படி ஒரு குகைக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள். சரியான மழை நேரம், அதிலே ஒதுங்குவதற்காக வேண்டி உள்ளே செல்லும் பொழுது மலையில் இருந்து உருண்டு விழுந்த ஒரு பாறை அந்த குகையினுடைய வாசலை அடைத்துக் கொண்டது. இன்றைக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால ஏதோ பல்வேறு இயந்திரங்கள், ராட்சச இயந்திரங்கள் எல்லாம் வச்சு வெளியேற்றிட்டாங்க. அன்றைக்கு பெரும்பாறை, மனிதனால் தள்ள முடியாத அளவிற்கு மிகப்பெரிய கனம் கொண்ட பாறை, அதை தள்ளவே முடியாது, அப்படிப்பட்ட பாறை ஒன்று வந்து அடைத்துக் கொண்டது. அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? இத்தனை பேர் ஒன்றாக இருக்கின்றார்கள், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சமாவது இன்றைக்கு இருந்திருக்கும், அன்றைக்கு வெளிச்சமே இல்லை, முற்றிலும் இருண்டு போய்விட்டது. மூன்று பேரும் உள்ளே மாட்டிக்கொண்டார்கள். பாறை எந்த காரணத்தை கொண்டும் நகழப் போவதில்லை, சரியாக வந்து அடைத்துக் கொண்டது. மலைகளிலே நிற்கின்ற பாறைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு கல் சப்போர்ட் இருந்தா கூட அந்த பாறை அப்படியே நிற்கும், அதை ஒன்றும் செய்ய முடியாது, தள்ளி விட்டாலும் போகாது, நம்ம தள்ளி விடக்கூடிய அளவுக்கு சக்தியும் கிடையாது, எத்தனை பெரிய காற்றடித்தாலும் அது நகழாது. இந்த பாறையை அகற்ற வேண்டும். அவர்கள் மூவரும் தங்களுக்கு இடையிலேயே ஒரு ஆலோசனை செய்கின்றார்கள். நாம் அல்லாஹுவிற்காக வேண்டி நம்முடைய வாழ்நாளில் செய்த ஏதேனும் ஒரு காரியத்தை சொல்லி ரப்பிடத்திலே இந்த பாறையை அகற்றுவதற்கு நாம் துவா செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு காரியம் அல்லாஹுக்காக வேண்டி செஞ்சிடணும் வாழ்க்கையில், ஏதாவது ஒன்றாவது. எல்லாமே பேருக்கும் புகழுக்கும் நம்முடைய மோசுதிக்காக வேண்டிதான் நிறைய பண்றோம். ஏதாவது ஒன்று, ஒரு அஞ்சு ரூபாயாவது அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்துடணும். மற்றவர்கள் எல்லாம் பார்ப்பதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்தாலும், நிலைமைகள் அப்படி இருக்குது இல்ல, டியூப்லைட் வாங்கி போட்டா டியூப்லைட் பட்டியல் எழுதிடுறாங்க. ஏன்னா இப்ப டியூப் மாத்தும் போது பேர் போயிடக்கூடாது இல்ல, அதனால பட்டியல் எழுதிடுறாங்க. பள்ளிவாசலுக்கு கேட்டு போட்டா கேட்டுக்கு முன்னாலே எழுதிடுறாங்க, ஆவண்ணா பூவண்ணா மீவண்ணா பிச்சை முத்து ஆஜியார் அன்பளிப்பு. இது எந்த எந்த நன்மை இங்க போய் சேரும்? எதற்காக வேண்டிய? அல்லாஹுவிற்காக வேண்டியா? பள்ளிவாசல் கட்டணுமா? என் பேர்ல, எங்க அத்தா பேர்ல கட்டுறீங்களா நான் காசு தரேன், அம்மா பேர்ல கட்டுறீங்களா காசு தரேன். இன்னார் 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 சீவண்ணா முத்து மறைக்காயர் அவர்களால் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது கீழே அடிக்கல். பாருங்க, நம்ம காசு, நம்ம நிலைமை, நம்ம எண்ணம் எப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கின்றது. ஏதேனும் ஒரு காரியம் அல்லாஹ்விற்காக வேண்டி செஞ்சிடணும். ஃபுதைல் பினியால் வீட்டினுடைய கூரையை பீத்துக் கொண்டு கொள்ளையடிப்பதற்காக வேண்டி உள்ளே இறங்குகிறார். கீழே ஒருவர் உட்கார்ந்து ஓதிக்கொண்டிருக்கின்றார். அலம் ஏனில் இல்லதீ நாமனும் அந்த அல்லாஹ்வினுடைய திக்ரை கேட்டு முஃமினங்களுடைய உள்ளம் நடுநடுங்கும் நேரம் வரவில்லையா? இந்த ஒண்ணு அவருடைய மனதை மாற்றிவிட்டது. நேர கீழே இறங்கினார், தன்னோடு வந்த கொள்ளைக்காரர்களை எல்லாம் போக சொன்னார். நான் இனிமேல் இந்த தொழிலில் ஈடுபட மாட்டேன், எவ்வளவு கொள்ளையடித்தேனோ அத்தனையும் எனக்கு தெரிந்த நபர்களுக்கு நான் திருப்பி கொடுத்து விட போகின்றேன் என்று சொல்லிவிட்டு அன்றையிலிருந்து அவர் அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹினுடைய பாதையில் இறங்க ஆரம்பித்தார். மிக பெரும் வலியாக மாறிவிட்டார்.
ஃபுலைல் இப்னு இய்யாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய மிகச்சிறந்த ராவிகளிலும் ஒருவர். நிறைய ஹதீஸினுடைய முஹத்திஸான இமாம்களுக்கு அவர்தான் ஆசிரியர். அதனால ஏதாவது ஒரு காரியம் அல்லாஹ்விற்காக வேண்டி செஞ்சிடணும். அந்த மூவரும் பேசிக்கொள்கின்றார்கள், நாம் மூவரும் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு காரியம் செய்திருப்போம் அல்லவா, அந்த ஒரு காரியத்தை வைத்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம். அதில் ஒரு நபர் தன்னுடைய தாய் தந்தைக்காக வேண்டி செய்த பணிவிடைகளை பற்றி சொல்லுகின்றார். ஒரு நாள் நான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தேன், மிக நீண்ட தூரம் போய்விட்டேன். என்னுடைய நான் எப்போதும் வீட்டிற்கு வந்தால் என்னுடைய தாய் தந்தைகளுக்கு முதலிலே பால் கறந்து கொடுத்து விட்டுத்தான் அடுத்து என்னுடைய பிள்ளைகளுக்கோ நாங்களோ அருந்துவோம். அன்றைக்கு நான் வருவதற்கு தாமதமாகிவிட்டது, என்னுடைய தாயும் தந்தையும் உறங்கி விட்டார்கள். நான் பாலை பீச்சு எடுத்துக்கொண்டு அவர்களுடைய தலைமாட்டிலேயே நின்று கொண்டிருந்தேன். அவர்கள் தூங்கிவிட்டதன் காரணமாக அவர்களை எழுப்பினால் அவர்களுக்கு தொந்தரவாக இருக்குமோ என்பதால் நான் எழுப்பவும் இல்லை, நின்று கொண்டே இருந்தேன். பிறகு நேரம் கடந்தது, சுபுடைய நேரத்தில் அவர்கள் எழுகின்றார்கள். எழுந்ததற்கு பிறகு நான் அந்த பாலை கொடுக்கின்றேன், அதுவரைக்கும் என்னுடைய பிள்ளைகளினுடைய காலை பிராண்டி கொண்டிருக்கின்றது, எங்களுக்கு பால் தாருங்கள், பசிக்கின்றது என்று. ஆனாலும் நான் என்னுடைய தாய் தந்தையர்களுக்காக வேண்டி நான் அவர்களுக்கு கொடுக்கவில்லை, இது எனக்கும் உனக்கு மட்டும்தான் தெரியும். யா அல்லாஹ், இந்த செயலை நீ ஏற்றுக்கொண்டால் இந்த பாறையை நீ அகற்று. ஒருவர் துவா செய்ய மீதமுள்ளவர்கள் பின்னால் இருந்து ஆமீன் சொல்லுகின்றார்கள். அந்த செயலுக்காக வேண்டி அந்த நேரத்தில் பாறை லேசாக அகலுகின்றது. மிக பெரும் ராட்சத இயந்திரங்கள் வைத்து கூட அகற்ற முடியாதது அல்லாஹ்விற்காக வேண்டி செய்த ஒரு அமலின் காரணமாக அகலுகின்றது. லேசான ஒரு ஒளி உள்ளே எட்டி பார்க்கின்றது. அடுத்தடுத்தவர்களுக்கும் உற்சாகம் பிறக்கின்றது, ஊக்கம் வருகின்றது. அடுத்தடுத்தவர்கள் தங்களுடைய அமல்களை சொல்லுகின்றார்கள். அதில் ஒருவர் என்னுடைய சொந்தத்தில் உள்ளவர், என்னுடைய சகோதரரின் மகள் அல்லது என்னுடைய ஒன்றுவிட்ட தாய் தந்தையினுடைய மகள் என்னிடத்திலே கடன் வாங்குவதற்காக வேண்டி வந்திருந்தார். நான் கடன் கொடுப்பதற்காக வேண்டி அந்த பெண்ணுக்கு தயாராகிவிட்டேன். நான் சொன்னேன், நான் காசு தருகின்றேன், இந்த காசிற்காக வேண்டி உன்னிடத்திலிருந்து இருந்து ஒன்றை நான் எதிர்பார்க்கின்றேன், அதை நீ தருவாயா? தருகின்றேன். ஆனால் எனக்கு இப்பொழுது காசு தேவை, பணம் தேவை, இந்த பணத்தினுடைய தேவை இருக்கின்றது. என்ன, நீ என்ன நினைக்கின்றாய்? என்னோடு ஒரு நாள் நீ படுக்கைக்கு வர வேண்டும். சரி, காசை வாங்கி கொண்டு தன்னுடைய தேவையை நிறைவேற்றி முடித்து விடுகின்றார். பிறகு சொன்ன வாக்கை காப்பாற்றுவதற்காக வேண்டி அவரிடத்திலே வருகின்றார். ஹதீஸில் மிக தெளிவாக வருகிறது, புகாரியில், அந்த வேலை செய்யக்கூடியவன் ஒரு பெண்ணினுடைய எந்த இடத்தில் அமர வேண்டுமோ அந்த இடத்தில் நான் அமர்ந்து விட்டேன். அந்த நேரத்தில் அந்த பெண் தன்னுடைய வாயை திறந்து சொன்னாள், யா அப்துல்லா இத்தகில்லா, அல்லாஹுவை பயந்து கொள், என்னுடைய கன்னித்திரையை அகற்றி விடாதே. யா அல்லாஹ், எனக்கும் உனக்கும் மட்டிலும் தெரிந்தது, நான் உடனே அந்த இடத்திலிருந்து எழுந்து விட்டேன். அந்த இடத்திலிருந்து யாரும் எழுந்திருக்க முடியாது, அவ்வளவு இக்கட்டான இடம் அது. அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த ஒரு செயலை அவர் செய்தார். இந்த நேரத்தில் அந்த செயலை சொல்கின்றார், ரப்பே இது எனக்கும் உனக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது, அந்த பெண்ணுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இந்த செயலை யாராவது பாராட்ட வேண்டும் என்றோ புகழ வேண்டும் என்றோ நான் செய்யவில்லை, உனக்காக வேண்டி மட்டும் செய்தேன். அவர் சொன்னார் அல்லவா, இத்தகில்லா, நீ அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொன்னாரே, அதை மனதில் வைத்து நான் எழுந்து விட்டேன். ரப்பே நீ என்ன எனக்கு எங்களுக்கு இந்த பாறையை அகற்றி விடு. அந்த பாறை முழுவதுமாக அகன்று விட்டது. மூன்று பேரும் வெளியே வருகின்றார். அன்பு பெருமக்களே, இன்றைக்கு இந்த சமூகம் இந்த செயலில் அல்லாஹுவாவது, ரசூலாவது, பயானாவது, உபதேசமாவது, தாயாவது, தந்தையாவது, எல்லாரையும் தூக்கி வெளியே போட்டுட்டு இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்கின்றது. இந்த சமுதாயம் எல்லை கடந்து போய்கொண்டிருக்கின்றது. குல்லில் முஃமினீன யஹுல்லூ மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபலூ ஃபுரூஜஹும் ஸாலிகா அஸ்கா லஹும், அல்லாஹ் சொல்லுகின்றான். முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் செல்லும் பொழுது தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இதுதான் அவர்களுக்கு எய்ட்ஸ் வருவதை விட்டு அவர்களை பரிசுத்தமாக்குகின்ற ஒரே செயல்.
இதுதான் அவர்களுக்கு கேன்சர் வருவதை விட்டு பரிசுத்தமாக்குகின்ற ஒரே செயல். இதுதான் அவர்களுக்கு உபாதைகளை விட்டு பரிசுத்தமாக்குகின்ற ஒரே செயல். அசுக்காலவும் அசுக்கா அப்படிங்கிறது மிக பரிசுத்தமான உடல் இருப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை. அவருடைய உடல் பரிசுத்தமாக வேண்டுமா, அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டுமா, அதற்கு நீங்கள் இந்த நிலையை கடைபிடியுங்கள். அல்லாஹ் சொல்றது தவறான செயலை பற்றி சொல்லவில்லை. உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். இந்த தாழ்த்திக் கொள்வதை அல்லாஹ் சொல்லுகின்றான் அஸ்காலஹும். இது ஆண்களுக்கு அவர்களுடைய உடலையும் உள்ளத்தையும் அவர்களுடைய வாழ்வையும் பரிசுத்தமாக்கி வைக்கக்கூடிய ஒரு செயல். இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னவுன். நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் அல்லாஹிற்கு தெரிந்தது. அவன் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கின்றான். மனிதர்கள் தனி அறையில் இருந்தால் நினைத்துக் கொள்கின்றார்கள், நாம் செய்பவை அல்லாஹிற்கு தெரியாது. மனிதர்கள் தனியாக ஸ்மார்ட் போன் கையில் கிடைச்சிருச்சுன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நாம் பார்ப்பது அல்லாஹிற்கு தெரியாது. மனிதர்கள் தனியாக ஒரு பெண்ணுடன் கலந்துரவாடுகின்ற நிலை வந்துவிட்டால் நினைத்துக் கொள்கின்றார்கள், நாம் இவரோடு பேசுவது அல்லாஹ்விற்கு தெரியாது. இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னவுன். அடுத்து அடிக்கின்றான், அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை அறிந்து கொண்டிருக்கின்றான். ஆணுக்கு சொன்ன இறைவன் அடுத்து சொல்லுகின்றான், உக்குல்லில் முஃமினாத், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், ஆண்களுக்கு அல்லாஹ் இரண்டே செய்திகளை சொன்னான், உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், மர்ம உறுப்பை பேணிக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். ஏன்னா ஆணிடத்தில் இருப்பது இந்த இரண்டும் தான். கண்ணால் பார்ப்பான், கவர்ச்சியை நினைப்பான், போய் விழுந்து விடுவான், முடிஞ்சு போச்சு. பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். நிக்காப் போட்டா எங்க வேணாலும் பாக்குறதுங்கிறது அர்த்தம் இல்ல. நாம தான் நிக்காப் போட்டிருக்கிறோமே, நாம் எத்தனை பேரை வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம். நிக்காப் போட்டாலும் ஹிஜாபில் இருந்தாலும் மறைவாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். உலகிலே அழகானவர்கள் பெண்கள் இல்லை, ஆண்கள் தான். பெண்ணை பார்த்து ஆண் மயங்குவதை விட ஆணை பார்த்து பெண் நிறைய மயங்குகிறாள். இன்றைக்கு நிலைமையே என்னன்னா பெண் தான் ஆணை இழுக்கின்றார். ஆண் பெண்ணை கூப்பிடுவதை விட பெண் ஆணை கூப்பிடுவது இன்றைக்கு அதிகமாகி போய்விட்டது. காரணம், உணவு முறைகளும் சுற்றுச்சூழலும் பழக்க வழக்கங்களும் அந்த அளவிற்கு இழுக்கின்றது. அடுத்து சொல்லுகின்றான் அல்லாஹ், வலா யுபுதீன ஸீனத்ஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா, அவசியமாக வெளியே தெரிய வேண்டும் என்ற உறுப்பை தவிர வேறு எதையும் நீங்கள் வெளியே காட்டாதீர்கள். ஒரு பெண் அவசியமான தெரிய வேண்டிய உறுப்பு எது? கால், காலிலும் அடிபாதம். மிகவும் தெரிய வேண்டியது கண்கள், இல்லை என்றால் பார்க்க முடியாது. இதை விட மீது எல்லாம் அவசியமா வெளியே தெரிய வேணுங்கிறது இல்ல. சிலர் வந்து சொன்னாங்க, கையை வெளியே தெரியலாம், முகம் வெளியே தெரியலாம், என்ன நடக்கும், என்ன ஆகும்? ஒரு முகத்தை, ஒரு பெண்ணினுடைய முகத்தை ஒரு ஆண் பார்க்கும் பொழுது அவனுக்கு இச்சை வராதா? ஏன் சொன்னவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? அல்லாஹ் ஒண்ணு முகத்தை பார்க்கலாம், முகத்தை வெளியே தெரிய வைக்கலாம் என்று சொல்லவில்லையே. இல்லா மா ஸஹர மின்ஹா, அவசியமாக எது வெளியே தெரிகின்றதோ அதை தவிர. இஸ்லாமிய சட்டத்தின்படி ஹிஜாப் என்பது முழு முகத்தையும் மறைத்து கண்கள் மட்டும் வெளியே தெரியும் அளவிற்கு இருக்க வேண்டும். மேற்கு யூபி, யூபி கர்ப், மேற்கு யூபி, அதற்கு மேல் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது தெரியுமா? ஆப்கானிஸ்தான் வரையிலும், பாகிஸ்தான் தாண்டி முல்தான் வரையிலும் முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் இன்றைக்கும் மேற்கு யூபியில் இருக்கின்றது. அவர்கள் போடுகின்ற ஹிஜாப் கண்களுக்கும் ஜாலி போட்டுதான் போட்டிருப்பாங்க. கண்கள் தெரிவது கூட அதுலயும் ஜாலி இருக்கும், அந்த கண் கூட வெளியே தெரியாது. இருக்கக்கூடிய காலம் இப்பதான் அவங்க ஏன் போட்டாங்கன்னு தெரியுது. அவங்க ரொம்ப காலமாகவே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆயிரம் வருடங்களாக போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு பெண் அந்த கண் ஜாடையினாலேயே அழைக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை முன்னேறி இருக்கின்றது. தங்களுடைய மார்பின் மீது அவர்கள் முந்தானைகளை வைத்து மறைத்துக் கொள்ளட்டும். தன்னுடைய கணவனிடத்திலேயே தவிர தன்னுடைய அலங்காரத்தை அவள் காட்ட வேண்டாம். மகரமான ஆண்களுக்கே தவிர தன்னுடைய அலங்காரத்தை காட்ட வேண்டாம். பெண்களுக்கு மட்டும் அப்ப அல்லாஹ் எத்தனை சொல்றான் பாருங்க. பார்வையை பேணிக்கொள்ள வேண்டும்,
அவர்களுடைய மர்ம அவயங்களை பேணிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அவசியமாக வெளியே தெரியக்கூடியவற்றை தவிர மீதியை மறைக்க வேண்டும். அவர்களுடைய மார்பின் மீது முந்தானையை திரையிட வேண்டும். தன்னுடைய மகரமான ஆண்கள், அதில் முக்கியமாக தன்னுடைய கணவன், அவனிடமே தவிர தன்னுடைய அலங்காரத்தை அவள் வெளியே காட்டிக் கொள்ளக்கூடாது. அஞ்சு அஞ்சு நிபந்தனை பெண்களுக்கு, ஐந்தும் மீறப்படுகிறது, ஐந்தும் மீறப்படுகிறது. பெண்கள் இன்னைக்கு வெளியே வரும்பொழுது எங்க ஓலாஹின், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். எங்க தாழ்த்துறாங்க? பெண்களினுடைய பரவல் இன்று பார்க்கும் பொழுது நம்மை அதிர்ச்சி அடைய வைக்கிறது. நீங்கள் பொதுவான இடங்கள், நடக்கக்கூடிய நிலைமைகள், பொதுவான இடங்கள், கலப்பிற்குரிய இடங்களாக நீங்கள் மிகவும் விரல் விட்டு எண்ணிவிடலாம். முதலாவது போக்குவரத்திற்கான சாதனங்கள், போக்குவரத்திற்கான சாதனங்கள். பஸ்ல போய் உட்காரும் பொழுது, பஸ்ல மேல கீழே இறங்கும் பொழுது, ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவமனைகளிலே, தொழிற்கூடங்கள், ஃபேக்டரி. வடஆர்காடு மாவட்டத்திலே முஸ்லீம்களை மிகையாக கொண்ட ஊர்களிலே நடக்கின்ற பெருந்தவர்களில் மிக முக்கியமான இடம் ஃபேக்டரிகளுக்கு இருக்கு. பெண்களை தனியாக பஸ் வச்சு அழைக்கிறாங்க, தனியான இடத்திலே அவர்களுக்கு வேலையை கொடுக்கின்றார்கள். ஆனாலும் ஆண் பெண் கலப்பு வந்து யாரோடு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் உறவு கொள்ளலாம் என்ற தகாத மேலைய கலாச்சாரங்கள் இன்று உள்ளே வந்துவிட்டது. பார்வை மட்டும் பேணல், இது மிக மிக முக்கியம். இதுதான் முதலாவது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பார்வை என்பது ஷைத்தானுடைய அம்பு, அதை செலுத்தி விட்டால் அவன் எங்கிருந்து வேண்டுமானாலும் இழுத்துக் கொள்வான். தங்களுடைய மறைவிடங்களை அவர்கள் மறைத்துக் கொள்ளட்டும். பெண்களுக்கு மறைவிடம் எது? பெண்களினுடைய உடல் முழுவதும் மறைவிடம் தான். கழுத்து தெரிகிறது, ஜன்னல் போட்ட ஜாக்கெட், என் கதவே வச்சுக்கிற வேண்டியதானே, எதுக்கு ஜன்னல் வைக்கணும்? இப்ப இன்னும் மோசம், முதல்ல ஸ்லீவ்லெஸ் கை இல்லாத சுடிதார்கள் வந்து கொண்டிருந்தன, டிரெஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப ஏன்டா இதுக்கு மேலையும் தெரிய வைக்கணுமே, நாம பிளான் பண்ணா இதை எப்படிடா செய்யறதுன்னு இங்க இருந்து இங்க வரைக்கும் வெட்டுறாங்க. அது உள்ள என்ன இருக்க வேண்டும் என்று ஒரு ஆணினுடைய கண்ணை எட்டி பார்க்க செய்கின்றது. நிலைமை கவலைக்குரியது. ஏன் நான் இதை இங்கு சொல்கின்றேன் என்றால், முஸ்லிம்களே, நீங்களும் இந்த கலாச்சாரத்தின் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அன்பு பெற்றோர்களே, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இவ்வாறான ஆடையை வாங்கி கொடுக்கின்றீர்கள். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே தடுத்திருக்கின்ற ஆடைகள் நரகத்தினுடைய எரிகொள்ளிகள் அவைகள். அந்த ஆடைகளுடனேயே உங்களுடைய கண் முன்னாலேயே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நரகில் தூக்கி எறியப்படுவீர்கள். நான் சாபமிடவில்லை, அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் உங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதோ எல்லாமே வெளியே தெரிகின்றது, துப்புள் வெளியே தெரிகின்றது. வெளிப்படையாக பேச வேண்டிய கட்டம் என்பதனால் நான் சொல்லுகின்றேன். இதில் என்ன அசத்து, இவ்வளவு நாகரிகம் இல்லாம பேசுறார? ரொம்ப நாகரிகமா பேசலாம், நாகரிகம் அற்றவர்களுக்கு நாகரிகமான முறையில் பேசுவதால் தெரியாது. ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அஜத்து. அஜத்து சிலிவுலஸ் தானே போடக்கூடாதுன்னு சொன்னாரு. நம்ம நல்ல கை வச்சதையே போட்டுட்டு தொப்புள காட்டிடுவோம். ஆடைகள் உடுத்தப்படுகிறது. கீழே சொல்லுவான் ரப்புல் ஆலமீன், உங்களுடைய அலங்காரங்கள் வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி காலை தட்டி தட்டி நடக்காதீர்கள். சுபஹானல்லாஹ். பெண்களுக்கு கொலுசு மாட்டிக்கிறது மட்டும் கிடையாது, நல்ல ஒர்க் பண்ற சாரியை போட்டுட்டு அப்படியே வந்து நிக்கிறது. முதல்ல இருந்துச்சு ஃப்ளோரசன்ட் கலர்ல போட்டுட்டு அப்படியே போறது வாரது, அதுல கவர்ச்சி. இப்பொழுது அவர்கள் உடுத்தி இருக்கக்கூடிய உடைகளில் எப்படிப்பட்ட பளபளப்புகள் இருக்கின்றது என்றால், நீங்கள் சாதாரணமாக இருந்தாலும் கூட கவர்ச்சியாக எடுத்து வைக்கும். இது எல்லாத்தையும் நாட்டில் இறக்குமதி பண்ணிட்டு, எல்லாத்தையும் அம்மா காரி செஞ்சுட்டு, எல்லா ட்ரெஸ்ஸையும் அத்தாக்காரர் வாங்கி கொடுத்துட்டு, என் புள்ள ஓடிடுச்சுன்னு சொன்னா என்ன நியாயம்? ஓடதான்
சுற்றுச்சூழல் பூரா நம்ம இப்படி வச்சுக்கிறோம். அடுத்து சொல்லுகின்றான், தங்களுடைய மாறாப்பை ஒழுங்காக செய்து கொள்ளட்டும். புர்கா, 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 மறைத்தலின் அழகு. அட்வர்டைஸ்மெண்டே எப்படி இருக்கு? மறைத்தலின் அழகு. மறைத்தல் எதற்கு? அழகு இல்லாமல் இருப்பதற்கு. இன்றைக்கு வரக்கூடிய புர்கா எதுவுமே புர்காவே கிடையாது. புர்கா எப்படி இருக்க வேண்டும், பெண்களுக்கான ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்று சரியா எட்டு விதமான நிபந்தனைகளை சொல்கிறது. எட்டு விதமாக நிபந்தனை சொல்கிறது பெண்களினுடைய ஆடை இப்படி இருக்க வேண்டும். அதில் ஆறு விதமான நிபந்தனைகள் ஆண்களுக்கும் பொருந்தக்கூடியது. அதில் ஒன்று என்னவென்றால், தொள தொளன்னு இருக்கணும், உறுப்புகள் வெளியே தெரியும்படியாக இருக்கக்கூடாது. புர்கா போட்ட பெண் நிகாபோட பெண்கள் காலேஜுக்கு போறாங்க. மாஷா அல்லாஹ், பெண்களுக்காக வேண்டி மட்டும் இருக்கக்கூடிய காலேஜ், அந்த காலேஜுக்கு போறாங்க. அந்த காலேஜ் வாசல்ல நிகாபாவது புர்காவாவது எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டு பிக்கப் பண்றதுக்கு ரெடியா வந்து நிக்கிறான், தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு கொண்டு வந்து விடணும், பிக்கப் பண்ணிட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை. அவனே கொண்டு வந்து விட்டுருவான், அவனே பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான். கிராமம் நகரம் என்று இல்லாமல் எல்லா இடங்களிலும் இந்த வியாதி பீடித்துக் கொண்டிருக்கின்றது. இதனால் அந்த பெண்ணோ அந்த ஆணோ மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, நாளை அந்த பெற்றோர்களும் நரகில் தூக்கி எறியப்படுவார்கள். அந்த பெற்றோர்களும் நரகில் தூக்கி எறியப்படுவார்கள். எனவே இதற்கு நாம் எப்படி இந்த தீர்வை காண்பது? எல்லா இடங்களிலும் பார்க்கின்றோம். மோன் ரோட்ல அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தீங்க அப்படின்னாலோ, அல்லது நேஷனல் ஹைவேல போனீங்கன்னாலோ, ஈசிஆர் ரோட்ல போனீங்கன்னாலோ, சுபஹானல்லாஹ், அதுக்குன்னே டூ வீலர்லாம் ரெடி பண்றான். ஒன்னு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கும், இன்னொன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும், பின்னால உள்ள சீட். அதுல ஏறி உட்கார்ந்தாலே எதிர்த்தாப்புல சாயிற மாதிரி தான் இருக்கும். என்ன நடக்கும்? பீச்சில் இருந்து பொழுதுபோக்கிற்குரிய எந்தெந்த இடங்கள் இருக்கின்றதோ அனைத்து இடங்களிலும் இஸ்லாமிய பெண்கள் புர்காவோடு மாற்றார்களுடன் போய் கொண்டிருக்கின்றார்கள். சீர்கட்ட சமூகத்தை அல்லாஹ் மிக எளிதாக சோதிப்பான். ஒரு கால சுழற்சி ஒன்று இருக்கின்றது அல்லாஹ்விடத்திலே. கஷ்டங்களிலே இந்த உம்மத் இருக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய கருணை பார்வை கிடைக்கும். வசதி வரும் பொழுது இந்த உம்மத் ஆடினால் மீண்டும் அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்து விடுவான். கஷ்டத்தை எப்படி கொடுப்பாங்கிறத நான் சொல்லக்கூடாது. அது எந்த அளவில் வரும், எப்படி வரும், என்ன உருவத்தில் வரும் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹினுடைய எச்சரிக்கையை அவன் அவ்வப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றான். நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் அடர்த்தியான ஊர், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஏறத்தாழ இன்றிலிருந்து ஆறு வருடங்களுக்கு முன்னால் அந்த ஊர்ல போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இப்ப நான் அந்த நகரத்தை சொன்னால் அந்த ஊர் எதுவும் டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். எனவே அதை நான் சொல்ல விட்டு விடுகின்றேன். அந்த ஊர்ல போய் நாங்க விசாரிக்கும் பொழுது, மெடிக்கல் கடைகள்ல, மெடிக்கல் ஷாப்ல ஒவ்வொரு நாளும் 15 முஸ்லிம் பிள்ளைகள், ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க கருத்தடை மாத்திரைகளையும் காண்டங்களையும் வாங்கி செல்கின்றார்கள். இஸ்லாமிய பிள்ளைகளிடத்தில் ஊடுருவிட்டது, மாற்றார்களிடத்திலும் ஊடுருவிட்டது. ஒட்டுமொத்த சமூகமே கலாச்சார சீரழிவிலே போய் கொண்டிருக்கின்றது. இதுல ஒண்ணும் வயதிற்கு வந்தவர்கள் என்பதுதான் கிடையாது, ஆன்டியும் அங்கிளுமே இருக்கிறாங்க. அப்படிதான் அஜ்னபியத். கணவன் இறந்து விட்டால் யார் யாரை பார்க்க கூடாது என்று இத்தாவிலே ஒதுங்கிக் கொள்கின்றவர்கள் இத்தாவை விட்டு வெளியே வந்தவுடனேயே எல்லாரோடையும் அஜ்னபியத்தை மறந்து கலப்பு. யாரோடு வேண்டுமானாலும் பேசலாம், யாரோடு வேண்டுமானாலும் உறவாடலாம். எந்த இடத்திலே நாம் தவறு செய்கின்றோம் என்பதை மிகவும் கவனிக்க வேண்டும். ஒரு மனைவியை நாம் கட்டிக் கொடுத்து, ஒரு மனைவியை, மனைவியோடு இருக்கின்றோம், அந்த மனைவி என்னுடைய தங்கையுடன், என்னுடைய தம்பியுடன் பேசும் பொழுதோ, என்னுடைய அண்ணனுடன் பேசும் பொழுதோ அதை பற்றி ஒன்றும் பெரிதாக நினைப்பதில்லை, பேசிட்டு போட்டோம். என்னுடைய தங்கச்சி கணவன் என்னோட பேசும் பொழுது ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியை தடுக்குத, சரியை தடுக்குத, சரியத்து எங்கு அணை போட வேண்டுமோ அதே இடத்தில் அணை போடுகின்றது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹரமான பெண்கள் மஹரமல்லாத பெண்களுடன் கலந்திருப்பதை தடுக்கும் பொழுது அவர் கேட்கின்றார், ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், மைத்துனனுடனும் உடனுமா, என்னுடைய கணவனுடைய தம்பியுடனுமா என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹமு அல் மௌத், மைத்துனனோட இருக்கிறது சாவுரத்துக்கு சமம். நபி அவர்கள் இந்த வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போனார்கள். இந்த சமூகம் இன்று எந்த வாழ்க்கையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது? ஸ்கூல் காலேஜில் கோயட், எனக்கு என்னுடைய பிள்ளை நல்லா படிக்கணும், அதுக்கு எப்படிப்பட்ட ஸ்கூலா இருந்தாலும் பரவாயில்லை, அங்கே என்ன கலாச்சாரமாக இருந்தாலும் பரவாயில்லை. பொதுவாகவே கிறிஸ்தவ மிஷனரிகள் நடத்தக்கூடிய ஸ்கூல்களில் போடப்படக்கூடிய ஆடைகள் முட்டுக்கு மேல உள்ள குட்டை பாவாடை தான். முஸ்லீம் ஸ்கூல் ஏங்க அங்க கொண்டு போய்ச்சு? அங்க நீங்க நினைக்கிறீங்க அஜித், இந்த பயல் முஸ்லீம்கள் நடத்துறாங்கல்ல, எப்படி அவன் பாடுபட்டு நடத்திக்கிட்டு இருப்பான், கஷ்டப்பட்டு அதுல ரூபாயை செலவாக்கிட்டு இருப்பான் சொல்றது நடத்துறாங்கள, ஒண்ணு ஒழுங்கும் கிடையாது, ஒரு சீரும் கிடையாது. ஸ்கூலா நடத்துறாங்க ஸ்கூலு, பிள்ளைய இவ்வளவு உயர்வாக படிக்க வச்சு என்ன கண்டிட போறீங்க? படிச்சுட்டு அதை எதை வாங்கிட்டு வரும் அப்படின்னா, படிச்சு முடிக்கும் போதே குழந்தைய வாங்கிட்டு வந்துடும். முஸ்லிம்களினுடைய வாழ்விடங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன? ஒன்னாக இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட், காலனியாக இருக்கக்கூடிய வீடுகள், பொது இடங்களிலே கூடுகின்ற நிலைகள், அஜ்னபியத் மஹரமியத் என்பதே இல்லாமல் போனதன் காரணமாக இன்று நாம் பார்க்கின்ற இந்த நிலைமைகளை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு சிறுமி வருகின்றார் முன்னால், சின்ன பிள்ளை. அந்த குழந்தை வரும் பொழுது அதனுடைய தலையில் டிரான்ஸ்பரண்டா ஒரு ஒரு சேலை, ஒண்ணு ஒரு சீலை, நம்ம முக்காடுன்னு சொல்றோம்ல அது மாதிரி போட்டிருக்குது, சின்ன குழந்தை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த குழந்தையினுடைய தலைச்சீலையை எடுத்து நாலா கிழிச்சு போட்டுட்டு கட்டியான ஒரு சீலையை எடுத்து அந்த தலை மேல போட்டுவிட்டாங்க. சின்ன குழந்தைகள் வளரும் பொழுதே எப்படி இருக்க வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். இந்த உம்மத்து சின்ன பிள்ளை தானே, எப்படி வேணாலும் இருக்கட்டும், சின்ன குழந்தைகளிலே நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய குத்துப்பாட்டுகளும் போடக்கூடிய அவிழ்த்து விடப்பட்ட ஆடைகளும் பெரிய வயதிலே உங்களை தலைகுனிய செய்து இந்த சமுதாயத்திலே கேவலமாக்கிவிடும். அதுதான் இந்த உம்மத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்ற சீரழிவின் காரணமாக ஒரு பெரிய ஊர், அந்த ஊர்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மஹல்லாவில் இது போன்ற ஒன்று நடந்து விடுகின்றது. ஒரு குழந்தை, நடுவில் உள்ள ஒரு குழந்தை ஒரு மாற்று மதத்தவரோடு ஓடி போய் விடுகின்றது. கூப்பிட்டு கேட்கிறாங்க, தாயும் தந்தையும் வந்திருக்கின்றார்கள், அந்த பிள்ளையும் வந்திருக்கின்றது, உனக்கு ஒரு அக்கா இருக்குது, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, உனக்கு ஒரு பையன் தம்பி இருக்கிறான், இத்தனை பேரும் இருக்க இருக்கவே நீ இப்படி ஓடிட்டே, இது நியாயமா? நம்ம முத்தவல்லிகள் தான் கண்டிக்கிறதுல ரொம்ப வீராப்பா இருப்பாங்க, ஆனா கிரவுண்ட் ஒர்க் என்ன பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டாங்க. தப்பு செஞ்சுட்டா கண்டிக்கிறதுல மட்டும் ரொம்ப வீராப்பா இருக்கிறது. அந்த பிள்ளை சொல்கிறது, என்னுடைய அக்காவிற்கு இதுவரையிலும் திருமணம் முடியாமல் வயது 42 தாண்டிடுச்சு, அடுத்து எனக்கு தங்கச்சி இருக்கு. காரணம், எங்களுடைய வறுமையை நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள், எங்களுக்கு எப்படி மனமுடித்து வைக்க வேண்டும் என்று நீங்க உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ண மாட்டீங்க, நாங்க போனா மட்டும் எங்களை கூப்பிட்டு தண்டிப்பீங்களா, எல்லாருக்கும் மூஞ்சி செத்து போச்சு. இந்த உம்மத் எல்லா விதங்களிலும் கவனிக்க வேண்டும். ஒரு குடும்பத்திலே நீங்கள் அந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்க வேண்டும்? குடும்பத்தில் ஒரு பையனுக்கு அந்த டீனேஜ் வந்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும், அவனுடைய நிலை எதை எடுத்தாலும் எடுத்து பேசுவான், முரண்பாடாக பேசுவான். கணவனும் மனைவியுமே புரிந்து கொள்ளாத ஒரு நிலை இருக்கும் பொழுது பிள்ளைகிட்ட போய் நம்ம எப்படி என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவனிடத்தில் சொல்ல முடியும்? இன்றைக்கு வரக்கூடிய விவாகரத்துகளிலே அதிகமாக கணவனும் மனைவியுமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில்லை. கணவனுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. கணவன், ஆண்கள் எப்பொழுதுமே மனம் உடைந்து இருக்கும் பொழுது தனிமையை தேடுவார்கள், தனியா போய் இருந்துடணும். அந்த நேரத்தில் பொண்டாட்டி, ஏன் சொல்லுங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, உங்க மூஞ்சியே சரியில்லையா, நீ ஏன் இப்படி இருந்துகிட்டே இருக்கிறீங்க, தொண தொணா பேசும்போது அவனுக்கு எரிச்சல் வந்துடும், சும்மா இருக்கிறியா, அடி சாத்தி போடு பேசாம. அவனுக்கு தனிமையை விட்டுறணும். இதை பெண் புரிந்து கொள்ள வேண்டும், ஆணினுடைய உளவியல் இது.
அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, தனியா அவனை விட்டுருந்தான், அவன் ஏதாவது முடிச்சுட்டு அதுல இருந்து வெளிவரக்கூடிய வழியை கண்டுபிடித்து விடுவான். பெண் எப்படி தெரியுமா, அவள் மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது அவளோடு பேச வேண்டும். ஆனா நம்ம போய் பேசுறது கிடையாது. மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது என்னன்னா, தொலை நான் போறேன், நான் அவன் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுறது. பெண் என்ன நினைப்பாள் என்றால், அவள் மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது அவளோட பேச வேண்டும். அப்ப பேசாம நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவள் என்ன நினைக்கின்றாள், என்னுடைய துன்பத்திலே பங்கு கொள்ளும் அக்கறை இவனுக்கு இல்லை, என் மீது அன்பு இல்லை, என்னுடைய பிள்ளைகளின் மீது பாசம் இல்லை, குடும்பத்தை கட்டிக்காப்பதில்லை. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலேயே உளவியல் ரீதியாக புரிந்து கொள்ளக்கூடிய இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கும் பொழுது ஒரு பிள்ளை எப்படி நம்மை புரிந்து கொள்வான்? அதனால இதற்கு தீர்வு என்ன, பிள்ளைகளோடு நீங்கள் சேர்ந்து அமருங்கள். மிகச்சிறந்த தீர்வு ஒன்றை சொல்லவா, அமல்படுத்தக்கூடிய தீர்வு, எல்லாரும் வீட்டில் குடும்ப கூட்டு தலைமை நடைமுறைப்படுத்துங்க. ஏதாவது ஒரு கிதாப், ரியாது சாலிஹீன், முன்தகபுல் ஹாதீஸ், புகாரி, தர்ஜுமா, ஒரு நேரம் வரணும், அந்த நேரத்தில் உட்கார்ந்து குடும்பம் அத்தனை பேரும் உட்கார்ந்து கேட்கணும். சாப்பிடும் பொழுது எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்க. இவர் ஏடிஎம் மிஷின், 24 மணி நேரமும் சம்பாதிச்சு வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு நேரத்தில் குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, அங்க போய் ஏடா கூடமா எதையாவது செய்ய வேண்டியது. பிள்ளை இப்போ எந்திரிச்சான், எங்க போனா, எப்படி வாரான், பிள்ளை எப்படி காலேஜுக்கு போச்சு, அது மூணு கார் இருக்கு, அதில் மூணு டிரைவர் இருக்கிறாங்க, அதில் அவங்க எப்போ வேணாலும் ஒரு ஆள் வர லீவ் போட்டால் கூட இன்னொருத்தன் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவான், அதில் அவன் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவான், அதில் கூட்டிகிட்டு போயிட்டான், முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தைக்கு என்ன தேவை, வயது வந்து விட்டதா? நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான வயதை அவர்கள் அடைந்த உடனே உடனடியாக திருமணம் செய்து வைத்து விடுங்கள். இல்ல, அவன் இன்னும் கொஞ்சம் படிக்கட்டும், அவன் படிக்கும் போது என்ன செய்வான் இவனுக்கு தெரியாது, எங்க போவான் தெரியாது. பெண் பிள்ளைகளை இவ்வளவு உயர 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 படிக்க வச்சு அவர்களுடைய கற்பை தொலைப்பதை விட அவர்களை ஓரளவிற்கு அவர்களுடைய தேவைக்கு படிக்க வைத்து அவர்களை நிம்மதியாக வையுங்கள், அவர்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நாளைக்கு கற்பை பற்றி கேள்வி கேட்பானே தவிர படிக்க வச்சதை பற்றி கேள்வி கேட்க மாட்டான். பெண்களை பொறுத்தவரை ஆண்களினுடைய அறிவும் முக்கியம், பெண்களினுடைய அறிவும் முக்கியம். எது எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு அளவுகோல் இருக்கின்றது. அந்த ஹார்மோனுடைய வளர்ச்சி, அதனுடைய வேகத்தை நீங்கள் எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தவும் முடியாது, மட்டுப்படுத்தவும் முடியாது. முக்கியமான ஒரு காரணம், இந்த ஹார்மோன் அளவில்லாமல் அலங்கோலமாக போறதுக்கு ஒரு காரணம் சிக்கன், கோழிக்கறி. எந்த கோழி? பிராய்லர் கோழி. இதை தலப்பாக்கட்டியில் வாங்கி கொடுக்குறது. அங்க என்னது தலப்பாக்கட்டினா, அந்த வியாபாரம் கெடுக்கிறதுக்காக வேண்டி சொல்லல, பொதுவாக ஹோட்டல்களில் வாங்கி கொடுக்கிறது. பார்பிக்யூ சிக்கன் இருக்கு, ஷவர்மா இருக்கா, கிரில் சிக்கன் இருக்கா, அப்புறம் அதுக்கு கூட என்னென்னவோ கொடுக்குறாங்களா, நிலக்கடலை சட்னி, அது இது எல்லாம் எல்லாம் கொழுப்பு, எல்லாமே செக்ஷுவல் அந்த உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோன்களை கிளப்பி விடுறது. ஏன்னா ஹார்மோன் ஊசி போட்டு தான் அதை வளர்க்குறாங்க, அதனுடைய பிரதிபலிப்பு அந்த உடம்புல வருது. இதை சாப்பிடுவதன் காரணம், மருத்துவர்களே சொல்லுகின்றார்கள், இதை உண்பதன் காரணமாக பூ பெய்தக்கூடிய வயது அல்லாத வயதிற்கு முன்னாலேயே அவர்கள் பெண்கள் பூ பெய்து விடுகின்றனர். 7 வயசுல பெண் பிள்ளைகள் பூ பெய்து விடுகின்றார், 7 வயசு, ரொம்ப அதிகமா போன 9 வயசு, 10ஆம் கிளாஸ் படிக்கிற அளவு கூட காத்திருக்கிறது பெண்களுடைய பூ பெய்தும் வயது. ஆண்கள் இதை சாப்பிடும் பொழுது அவர்களுடைய ஹார்மோனும் இதே போன்று அளவுக்கு அதிகமாக தூண்டப்படுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் சமூகத்தில் இது இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நாம் களைவது மிகவும் அவசியம். களைவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளில் அமல் செய்யக்கூடிய 2 விஷயங்களை ஒன்று சொல்லியிருக்கிறேன். முதலாவது, வீட்டில் நீங்கள் கூட்டு தாலீம் படிங்க. தாலீம் சொல்றது நீங்க தப்லீக உள்ள நுழைக்கிற மாதிரி இருக்கு, விட்டு தொலைங்க. தாலீம்ங்கிறது அதுக்கு தப்லீக்கு கிடையாது, தாலீம்ங்கிறது கற்பது கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு மஜ்லிஸை அமையுங்கள். அதுல உட்கார்ந்து குரானை ஓதுங்க, அதுல உட்கார்ந்து குரானை படித்துக் கொடுங்கள், ஹதீஸினுடைய கிதாபுகளை வாசிங்க. குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கேட்பார்கள், கேட்கும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் மாற்றங்கள் வரும், பிள்ளைகளோட ஒரு ஒரு உள் தொடர்பு உங்களுக்கு ஏற்படும். ஏதாவது உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போடாங்க. ஒரு தடவை அவன் கஷ்டப்பட்டு ஏதாவது பேசிட்டானா, சரி போயிட்டு போகிறான், அடுத்த தடவை பிஸ்மில்லான்னு சலாம் சொல்லி அஸ்லாம் வலைக்கும் தான் சொல்லிக்கிட்டு தோளில் கை போட்டு பேச ஆரம்பிச்சிருங்க.
அவர் கொஞ்சம் எப்படி போனோம், அவன் மனுஷ போயலாம், அவர் பரதேசி போய், இவருக்கு மோன்னே இவருக்கு தெரியாது. அவரை பேசிக்கிட்டு மகனை பேசிக்கிட்டு இருப்பாரு, பேசிட்டு பேசுறது இல்லையா அவனோட, ஏங்க உங்க பையனோட தானே கேட்குறேன். ஆமா அவன் கூட பேசி கேட்டு அஞ்சு வருஷ காலம் ஆச்சு அவனோட பேசி, அவன் கல்யாணம் பிடிக்கிறது கிடையாது, அவனோட பேசி அஞ்சு வருஷ காலம், அவரும் அது பெருசு வரும் போவோம் அதை போட்டு சும்மா அதை பேசிட்டு இருக்காது. என்னடா அத்தா கூட அந்த ஆள் மனுஷனாங்க அவரு, அவர் ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன உறவு இருக்கின்றது, அப்ப இவன் எங்க போறான் எங்க வாரான் எந்த நிலைமை இருக்கின்றது என்று தெரியாது. அம்மாவோட அம்மா என்ன செய்வாங்கன்னா, எது வரைக்கும் அத்தாவோட பேசாம இவன் இருக்கிறானோ அது வரைக்கும் அவங்களுக்கு நல்லது. நல்லதுன்னா அவங்க அவங்களுக்கு ஏதோ இது இல்லை, அவங்க மனசுல நம்ம மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கும், நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கிறான். அத்தாவோட பேசலையில அம்மாவோட தானே பேசிட்டு இருக்கான், பிள்ளை அப்படி சொல்லாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது, ரொம்ப தங்கமான பிள்ளை. அத்தாவோட பேசாம இருந்தா அம்மாவோட செல்லம் இன்னும் அதிகமாகும். இது தவறு, இது தவறு. அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி ஒரு அற்புதமான செய்தி ஒன்று வருகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் பொழுது, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு வெளியே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி தழுவி முத்தம் கொடுத்து உள்ளே கூட்டி வந்து உட்கார வைப்பார்கள் என்று வருகிறது. இது ஃபாத்திமா மட்டுமல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய வீட்டிற்கு சென்றால் நபி அவர்கள் வெளியே வந்து தன் அருமை மகளை கட்டி தழுவி உச்சி மோர்ந்து கூட்டி வந்து தான் உட்கார்ந்திருந்த இடத்தில் உட்கார வைப்பார்கள். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நமக்கு குழந்தைகளோடு அன்போடு நீங்கள் இருங்கள், அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள், அவனிடத்திலே மிக தெளிவான பேச்சு பேசுங்கள். நீ எப்படி போகின்றாய், எங்கு இருக்கின்றாய், எந்த நிலைமையில் வருகின்றாய், இதெல்லாம் அவன்கிட்ட உடனே கமாண்ட், அது என்ன கமாண்டர் இன் சீஃப் ஆயிடக்கூடாது. என்னடா போலீஸ்காரன் ஆயிடுவாரு, புள்ள என்னடா பண்ணுற, அவ்வளவுதான். நம்மளுக்கே மரியாதை இருக்க மாட்டேங்குது. ரோட்ல வரும்போது எதிரில் தம்மடிச்சுக்கிட்டு வருவாங்க, நமக்கு நல்லா தெரியும், அங்கே வரும்போதே ஆள் தம்மடிச்சுட்டு வர ரொம்ப தெரிஞ்சவர், நம்ம கிட்ட வரும்பொழுது டக்குனு எடுத்து பின்னால் வச்சுக்குவார். அதோட மரியாதையாக நம்ம வந்துடணும். பாய் அங்கே தம் இருக்குது அப்படி அஜித்து வேலையை பார்த்துருப்பாங்க. அதனால தந்தையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி தவறுகள் நடக்கும் பொழுது அவனை அன்போடு ஃப்ரெண்ட்லியாக அணுகணும். பெண் குழந்தைகளோடு ஆணும் பேச வேண்டும், தந்தையும் பேச வேண்டும், தகப்பனும் பேச வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மிக அற்புதமான ஒரு மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான். நாளை மறுமையை முன்னிறுத்தக்கூடிய மார்க்கம் இந்த உலகத்தோடு இந்த வாழ்வு போய்விடுவது அல்ல. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளின் கற்புகள் சூறையாடப்படுகிறது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கற்பு என்பது பொதுவில் வைக்கப்படக்கூடியது, இஃபத் அது போயிடுச்சு அவ்வளவுதான். இந்த உலகத்தில் ரெண்டு மட்டும் திரும்ப வராது, ஒன்று உயிர், இரண்டாவது கற்பு. வேற எல்லாத்துக்கும் ரெமடி இருக்கு, வேற எல்லாத்துக்கும் ரெமடி இருக்கு. அதனாலதான் இஸ்லாம் உயிருக்கு திரும்பி வராது, கற்பு போய்விட்டால் அவனை அடித்துக்கொள் என்கிறது. முடிஞ்சு போச்சு, அவன் இனிமேல் வாழ தகுதியற்றவன். இந்த ரெண்டும் நம்முடைய உடலில் இருந்து போய்விட்டால் திரும்ப கிடைக்காதது. நமக்கும் அப்படித்தான், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படித்தான். உணர்வோடு இருப்போம், ஒழுங்காய் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போம். அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே குற்றமற்றவர்களாக நாமும் நம்முடைய குடும்பமும் சொர்க்கம் போய் சேருவோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆகிறதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.